இன்னைக்கு இஸ்லாம் தான் அவங்களுக்கு பெரிய எதிரி. இதை தெளிவாகவே சொல்றாங்க அவங்க. எங்களுக்கான எதிரி என்பது இஸ்லாம் தான். நீ எந்த மதத்திலையும் இரு, எந்த சித்தாந்தத்திலையும் இரு, முஸ்லீமாக மட்டும் இருக்காத. ஆனா குர்ஆன் தெளிவா சொல்றது, அல்லாஹ் சொல்றான், ஒமன் யப்தகி கைரல் இஸ்லாம் ஃபலயுக்பல மின், இஸ்லாத்தை தவிர எதை ஏற்றுக்கொண்டாலும் எதை மதமாக ஆக்கி கொண்டாலும் அது அவனிடமிருந்து ஒப்புக்கொள்ளப்படாது. அல்லாஹ் இதைத்தான் சொன்னால், ஆத்தமோ துன்ன இல்லா வாழ்ந்து முஸ்லீமோ, முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் என்று குர்ஆன் பல இடங்களில் சொல்லுதுன்னு சொன்னா, இன்றைய காலத்தினுடைய ஃபித்னா எப்படி இருக்குதுன்னா, எந்த முஸ்லீம் எந்த ஃபித்னால அகப்படுவான்னு சொல்ல முடியாது. காலையில முஸ்லீமா இருப்பான், மாலையில காஃபிர் ஆயிடுவான். அந்த மாதிரியான ஃபித்னாக்கள், குழப்பங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம். நாம ஒரு வயதை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருளால நம்முடைய ஈமானும் முடிவுடைய நேரத்தில் ஈமானோடு மரணிக்கணும். நம்முடைய பிள்ளைகள் அடுத்து இன்னும் என்னென்ன ஃபித்னாக்கள் என்னென்ன குழப்பங்களை சந்திப்பாங்களோ தெரியல. தஜ்ஜால் வருவதற்கு முன்னால உலகத்துல என்னவெல்லாம் நடக்க போகுதோ தெரியல. இவ்வளவு ஃபித்னாக்கள் நிறைந்த இந்த சூழ்நிலையில தான் நம்முடைய மத்திய அரசாங்கம் பெண்களுக்கான திருமண வயதை 21 உயர்த்துகிறது. ஒரு பக்கம் என்னன்னு, இந்த மாதிரியான ஓரின சேர்க்கை போன்ற ஃபித்னாக்கள், வீட்டில இருந்து கொண்டே பிள்ளைகள் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய சூழ்நிலை, பருவமடைகிறதுக்கு முன்னாலேயே தவறான எண்ணங்கள், தவறான ஆசைகள் உருவெடுக்கிற ஒரு காலகட்டம். இத்தனைக்கு மத்தியில திருமண வயதை அதிகப்படுத்துவதனால உலகத்துல நன்மை ஏற்பட போகுதா அல்லது உலகத்துல தீமைகள் அதிகமாக போகுதா? நாம சொல்லல, மாதர் சங்கங்களே சொல்றாங்க, இது வந்து பெண்களுக்கு தீக்கானது, இது பெண்களுக்கு நன்மை பயக்கத்தக்கதல்ல, இது மேலும் மேலும் பெண்கள் சமூகத்துல பல தீமைகளுக்கு வழிவகுக்கும் என்று அவர்களே சொல்லுகிற அளவுக்கு தான் இருக்குது. ஒரு பக்கம் பெண்கள் பருவமடைந்தா சீக்கிரமா கல்யாணம் பண்ணி நம்முடைய பொறுப்பை நீக்கணும் என்று முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, முஸ்லீம் அல்லாதவர்களிலும் பலரும் அந்த சிந்தனையில் இருக்கிறாங்க. அரசு இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை வேறு கொண்டு வருது. எல்லா வகையிலும் நம்மளை சுற்றி சோதனை. அப்ப பெண் பிள்ளைகளை எப்படி நாம வளர்க்கணும், எப்படி நாம வீட்டில் நாம அவர்களை வச்சிருக்கணும், தீனுடைய குர்ஆனுடைய ஹதீசுடைய கல்வியை நாம கொடுக்கலன்னு சொன்னா, இன்னைக்கு அவங்க வழி தவறுவதற்கு ஒரு நொடி போதுமானது. ஒரு சின்ன ஒரே ஒரு சீன், ஒரு காட்சி போதும், பிள்ளைகளுடைய மனசை கெடுக்கிறது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அரசாங்கம் எப்படி நாளைக்கு இந்த இதை விட அதிக சட்டத்தை அதிகப்படுத்தலாம், வயதை இன்னும் கூட அரசாங்கம் கூட்டலாம். ஆக இதெல்லாம் அடுத்து பொது சிவில் சட்டம் வருவதற்கான ஒரு வழியை தான் அரசாங்கம் எல்லாமே மறைமுகமாக செய்யுது. முன்பு நாம இதெல்லாம் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால இதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். அப்பெல்லாம் யாருமே நம்பல, பயமுறுத்துவது இப்படியே பேசுறதே வேலையா போச்சு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அது எல்லாமே என்னங்க செய்யறாங்க, ஆதார் கார்டை ஓட்டர் ஐடியோடு இணைக்கணுங்கிற சட்டம். இங்க நிறைய ஆய்வாளர்கள் அரசியல் நோக்கர்களுடைய இதெல்லாம் கேட்டு பாருங்க, இதற்கு பின்னால என்ன சதி இருக்குது, என்ன இந்த அரசாங்கம் இதற்கு பின்னால நாடுதுங்கிறத பாருங்க. எல்லாமே நம்மளை மையப்படுத்தி தான். ஆனா நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் பெரிய ஆபத்து நம்மளை சுத்தி வந்துடாது. அவர்கள் எந்த கொரோனாவா இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய வேற வைரஸ்களா இருக்கட்டும், அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம அவங்க சைலண்டா என்னென்ன அவர்களுடைய திட்டமோ, ஆர் எஸ் எஸ் என்னென்ன திட்டங்கள் இருக்குதோ அதையெல்லாம் 2024 முடிக்க வேண்டும் அப்படிங்கறதுல மிக தீவிரமாக தான் இருக்கிறாங்க. நாம மட்டும்தான் விழிப்புணர்வு இல்லாம, அது குறித்த கவலைகள் இல்லாம நாம மட்டும்தான் இருக்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, ஒரு சமுதாயத்திற்கு ஒரு வகையில் அல்ல தாக்குதல், பல வகையான தாக்குதல், நம் மீது கலாச்சார ரீதியான தாக்குதல், மத ரீதியான தாக்குதல், அரசியல் ரீதியான தாக்குதல், இத்தனை தாக்குதலையும் சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த வாரம் ஒரு புத்தகம், என்னுடைய அருமை நண்பர் நிஜாமுதீன் யூசுப் எழுதி ஒரு புத்தகம் வர வேண்டியது இருந்துச்சு, ஏதோ காரணத்தினால வரல. அதை பத்தி கூட நான் சொல்லலா இருந்தேன். ரஷ்யாவில் இஸ்லாம் என்பதுதான் அந்த புத்தகத்தினுடைய பெயர். ரஷ்யால வந்து என்ன நடந்துச்சு, கம்யூனிஸ்ட 70 இரும்பு திரை ஆட்சி காலத்துல எப்படி நடந்துச்சுங்கிறத நாம கற்றுக்கொள்ளணும். அதனுடைய சுருக்கம் என்ன, எல்லா வழியிலையும் பந்த் பண்ணிட்டாங்க. தாடி வைக்கக்கூடாது, இஸ்லாமிய பெயர் வைக்கக்கூடாது. நீங்க வந்து இப்போ வைக்கிற மாதிரி அப்துல்லா அப்துல் காதர்லாம் வைக்க முடியாது. உங்க பெயர் கூட ரஷ்ய மொழியில தான் இருக்கணும். அப்படிலாம் கொண்டு வந்தாங்க. எல்லாத்தையும் முஸ்லீம்கள் செஞ்சாங்க. ஆனா என்ன ஆச்சரியம் தெரியுமா, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாங்க, ஆனா முஸ்லீம்களா இருந்தாங்க அதான். ஆனா வெளியில தொலை போக முடியாது. பள்ளி வாசல்களை இடித்து பள்ளிவாசல்களுடைய அமைப்பை மாற்றி உள்ள பன்றிகளை போய் கட்டினாங்க. இதே கம்யூனிஸ்டுகள் பன்றி கூடங்களாக பள்ளிகளை மாற்றினாங்க. முஸ்லீம்கள் எவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஆனா இத்தனை நடந்தாலும் அந்த மக்கள் முஸ்லீம்களாகத்தான் இருந்தாங்க. எப்படின்னா எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டாங்க. வீட்டுக்குள்ள அண்டர் கிரவுண்ட் அமைத்து
குரான கற்றுக் கொடுத்தாங்க பிள்ளைகளுக்கு. மறைமுகமா எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க, தொழுதாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஹஜ்ஜுக்கு போக முடியாது ஆரம்பத்தில், பின்னால போக போக என்னங்க நீங்க சரி. அப்ப என்னங்க ஹஜ்ஜுக்கு எதுவும் செய்ய முடியாது, வீட்டில் உட்காந்து எல்லாமே பண்ணினாங்க. ஆனா அத்தனை நடக்கும் அண்டர் கிரவுண்டுக்கு அரசாங்கத்துக்கு தெரியாது. நல்லா பாதுகாக்கணும், அது போன்ற நிலைகள் வர வேண்டாம். அப்படி ஒருவேளை வந்துச்சுன்னா அந்த முஸ்லீம்களை மாதிரி நாம இருக்கணுமே தவிர, நிர்பந்தங்களுக்கு பயந்து இஸ்லாத்தையும் தீனையும் ஈமானையும் விட்டு விடுகிற கோழைகளாக மாறிடக்கூடாது. ஆனா இன்றைக்கு நம்ம பெண்களுடைய கலாச்சாரங்களை பார்க்கிற போது அந்த மாதிரி ஒரு கட்டம் வந்தா தீனம் விட்டு வெளியே போயிடுவார்களோ என்கிற அச்சம் ஏற்படுகிற அளவுக்கு தான் இருக்குது. எனவே அருமையானவர்களே, உலகம் ஒரு மோசமான கலாச்சாரத்தை நோக்கி போகுது. நம்முடைய பிள்ளைகளை நல்ல விஷயங்களை மட்டும் கற்றுக் கொடுத்து தகாத விஷயங்களை பார்க்காதவாறு நம்முடைய சூழ்நிலைகளை பாதுகாத்து வந்தா மட்டும்தான் எதிர்காலத்தில் இந்த கெட்ட விஷயங்கள், அநாகரிகமான இந்த லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் நடந்த கேவலமான அந்த செயல்களுக்கு